வெல்கம் பேக் டு அவுத் சோக்ஸ். இது நான் உங்கள் டெஸ்லா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ வாட்ஸ் பல்ப், ஜீரோ வாட்ஸ் உண்மையிலேயே ஜீரோ வாட்ஸ் தான் வந்து மெஷர் பண்ணுமா, அதுக்கு கரண்ட் பில்லே வராதா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோ வாட்ஸ் பல்ப், அதோட நேம்லேயே ஜீரோ வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பவர் கன்சூம்ஷன் டிவைஸில் ஜீரோ வாட் அப்படின்னு ஒரு நொட்டேஷன் இருக்கா? உண்மையிலே அது பார்த்தீங்கன்னா பவரே கன்சியூம் பண்ணாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு மித், நம்பாதீங்க. அப்படிலாம் கிடையாது. ஜீரோ வாட்ஸ் பல்ப் அப்படின்னு சொன்னாலுமே அது 12-15 வாட்ஸ் வரைக்கும் பவரை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டி மீட்டர் ஒன்று இருக்கும், டிஸ்க் மாதிரி சுற்றிட்டு இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டரால் அதை ரீடிங்கில் காமிக்க முடியல, அந்த பல்ஸ் வந்து அதுக்கு பத்தலை. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லா லைட்டு மோட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வேறு அந்த குண்டு பல்ப், ஜீரோ வாட்ஸ் பல்ப் மட்டும் வெளியே விட்டு சுற்றி வச்சு பார்த்தாங்க. அந்த மேக்னெட்டோ மீட்டரில் அந்த பவர் பார்த்தாமல் அது சுற்றிட்டு தான் இருக்கும், ரொம்ப மைண்ட் சுற்றா தெரியாது, பார்க்க சொல்ல தெரியாது. அதனால் வந்து அது ஜீரோ வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுறது, அது பெரிய ஜீரோ வாட்ஸ்னு வச்சுட்டாங்க. இப்போ அதோட கேல்குலேஷன் போட்டு பார்ப்போம். இப்போ ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப், ஐ மீன் அந்த ஹாலஜன் ஜீரோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இப்போயும் இருக்குது சில கடையில், அது எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கே நம்ம வந்து 10 மணி நேரம் நைட்லேருந்து, நைட் ஒரு 10 ஆல்மோஸ்ட் ஒரு காலைல 6 அந்த மாதிரி டைம் வச்சுங்க, ஒரு 10 மணி நேரம் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த லைட்டை க்ளோ பண்ண வைக்கிறோம். இப்போ ஆவரேஜாக 12-15 13 வாட்ஸ் வந்து நம்ம ஆவரேஜாக பவர் கன்சியூமிஷன் எடுக்குதுன்னு பார்ப்போம். 3.9 கிலோ வாட்டர் ஒரு மாதத்துக்கு அதுக்கு பவரை கன்சியூம் பண்ணுது. இதே ஒரு இயருக்கு பார்த்தோம்னா 47.5-47.9 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு இயருக்கு அது பவரை கன்சியூம் பண்ணுது. இப்போ சொல்லுங்கள், இது ஜீரோ வாட்ச் பல்பா இல்லையா? இப்போ மாடர்ன் ஜீரோ வாட்ச் பல்பை பற்றி பார்ப்போம். மாடர்ன் ஜீரோ வாட்ச் பல்ப் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இருக்கும், இதையும் ஜீரோ வாட்ச் பல்ப் வந்து அப்படின்னா இதை வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 வாட்ச் தான் இதோட பவர் கன்சம்ஷன். இப்போ இதை அதே மாதிரி 10 மணி நேரம் ரன் பண்ண வைப்போம். 10 மணி நேரம் ரன் பண்ண வச்சா இதோட பவர் கன்சம்ஷன் ஒரு மாசத்துக்கு 0.15 கிலோ வாட் ஆர் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ ஓல்டு ஜீரோ வாட்ஸ் பல்ப் அதுக்கும் அண்ட் மாடர்ன் ஜீரோ வாட்ஸ் பல்ப் எது ரெண்டுத்துல பெஸ்ட் அண்ட் எது பவர் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க புதுசாக ஏன்னா பல்ப் ஜீரோ வாட்ஸ் பல்ப் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நியூ எல்இடி பல்ப் ஜீரோ வாட்ஸ் பல்ப் அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு எல்இடி தான் இருக்கும், உள்ளுக்குள்ள வெறும் பிளாஸ்டிக் டப்பா மாதிரி தான் இருக்கும், உள் பலசு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேஸ் இருக்கும், இது வந்து எல்இடி பல்ப். இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பவர் கன்சம்ஷன் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜீரோ வாட்ஸ் பல்ப்னா எப்படி, அது எப்படி வந்துச்சு, இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகலுக்கு பெல் பட்டனை அமைக்க வச்சுங்க. அண்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.